வணக்கம் விநாயகர் முழுமுதற் கடவுள் ஆவார் விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களை தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான் அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான் விக்னங்களுக்கு அதிபதியான அவர் நாம் தொடங்கும் சுப இடையூறு ஏதும் ஏற்படாமல் அருளாசி புரிகிறார் நினைத்த காரியம் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக முடிய விநாயகரின் திருவருள் முக்கியமானது அதனால்தான் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது விநாயகர் பூஜையை முதலில் செய்கின்றனர் அவ்வகையில் சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன அவற்றை கடைபிடிப்பதால் ஏற்படும் பலன் என்ன என்பதையும் பார்ப்போம் சங்கடத்தை நீக்குவதே சங்கடகர சதுர்த்தியாகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தியாகும் இது இருள் சூழும் மாலை நேரத்தில் வரும் நமக்கு வரும் துன்பங்களை தடைகளை கஷ்டங்களை தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்புமிக்க விரதம் இது மனிதருக்கு மட்டுமல்ல தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பிள்ளையாரை வணங்கி நலம் பெற்றுள்ளனர் மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தியன்று விரதம் இருந்து தம்மை வழிபடுபவர்களின் சங்கடங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்வேன் அவர்கள் புண்ணிய பேர்களை அடைவர் என்றும் திருவருள் புரிந்துள்ளார் விநாயக பெருமான் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமான் சிலை அல்லது படத்திற்கு விலைக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் இவரை வழிபட சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் விநாயகர் என்றால் சுக்லாம் பரதரம் விஷ்ணு எனும் சுலோகம் கூறி இந்நாளில் ஆணை முகத்தானை சிறப்புற வழிபடலாம் விநாயக பெருமானே உன்னை நினைத்து நான் இந்த விரதத்தை தொடங்கி இருக்கிறேன் எந்த இடையூறும் இல்லாது இவ்விரதத்தை நடத்தி கொடுத்து அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் இன்று முழுவதும் விரதம் இருந்து விநாயகரை அருகம் புள்ளினால் பூஜிக்க வேண்டும் பிறகு தூபதீப தீப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது நாவல் பழம் கொய்யா பேரிகாய் கொழுக்கட்டை சுண்டல் என உங்களால் இயன்றவற்றை அவருக்கு படைத்து வழிபடலாம் இன்று முழுவதும் அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும் மாலை வேளையில் விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு வைத்து பூக்களை கொண்டு வீட்டிலேயே இருந்தபடி அர்ச்சனை செய்து மந்திர பாராயணம் செய்து பக்தி பாடல்கள் பாடி இறுதியாக தீபாராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம் அதன் பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதம் அளித்து நாமும் பிரசாதம் உண்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்நாளில் விநாயகர் அகவல் விநாயகர் புராணத்தை படிப்பதும் நன்மைகளை தரும் இந்த சிறப்பு நாளில் பக்தர்கள் பிள்ளையாருக்கு எடுக்கும் விரதத்தால் தீராத நோய் தீரும் நிலையான இன்பம் கிட்டும் கல்வி அறிவு புத்தி கூர்மை காரியங்களில் வெற்றி நீண்ட ஆயுள் நிலையான ஆரோக்கியம் நன்மக்கட்பேரு பெருமைக்கு உரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் என்று புராணங்கள் கூறுகின்றன சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிப்பவர்களுக்கு இந்த விரதம் நல்ல ஒரு விடிவுகாலம் என்றே சொல்லலாம் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் என்று சுபகிருது வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கிலம் பதினேழு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை இன்று திருதியை திதி காலை பத்து நாற்பத்தி ஒன்று வரை பின் சதுர்த்தி திதி இன்று உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு முப்பத்து மூன்று வரை பின் திருவோணம் நட்சத்திரம் இன்று சித்த யோகம் பிற்பகல் இரண்டு முப்பத்து மூன்று வரை பின் மரண யோகம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து நான்கு இன்று மிருகசிரிஷம் மற்றும் திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு சூலம் பரிகாரம் வெள்ளம் இன்றைய சிறப்பு இன்று சங்கடஹர சதுர்த்தி இன்று திருவோணம் மேலும் இன்று முகூர்த்தம் இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக மீஷராசிக்காரர்கள் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் உறவுகளில் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது யாரிடனும் கோபத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று நண்பர்களின் உதவியுடன் உங்களுக்கு வேண்டியதை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மூன்றாவதாக மிதுன ரசிகாரர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இன்று அமைகிறது மனைவியின் ஆலோசனை மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு என்று ஒரு விடிவுகாலம் காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் நான்காவதாக கடகராசிக்காரர்கள் பொருளாதாரம் ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள் இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிமயமான நாளாகவே அமையப்போகிறது உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் எட்டாவதாக ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் பணத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் ஒன்பதாவதாக தனசராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள் இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும் நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டாவதாக மீனராசிக்காரர்கள் இன்று திருமண சுப முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சரி வியூவர்ஸ் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கும் வெற்றிக்கு எப்போதுமே மதிப்பு அதிகம்தான் தொடர்ந்து ராஜனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்